Hi friends, now we will talk about the same thing. We will talk about the same thing. கடலை முட்டைக்கு செய்ய தேவையான பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து வேர்க்கடலையை வறுத்து அதை ரெண்டா உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து ஏலக்காய் தூள் எடுத்திருக்கிறேன். அடுப்புல கடாயை வச்சு ஒரு கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதுக்கு வந்து கால் கப் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். அதிகமா தண்ணி சேர்த்துக்காதீங்க. அடுப்ப வந்து சிம்லயே வெச்சுக்கோங்க. இப்போ வெல்லத்தை வந்து கொஞ்சம் கரையற வரை காய்ச்சியாச்சு. இதுல வந்து நிறைய தூசிகள்லாம் இருக்கும். இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ காய்ச்சி ஃபில்டர் பண்ண சக்கரையை வந்து நான் மறுபடியும் வந்து நல்லா வந்து காய்ச்ச போறேன். இந்த பாக வந்து நல்லா பதம் வர வரைக்கும் காய்ச்சலாம். இந்த பதம் பாத்தீங்க அப்படினா நல்லா இப்படி தண்ணில விட்டீங்கனா உடையிற பதமா இருக்கணும். அந்த பதம் உங்களுக்கு காட்றேன் நானு. அது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். பாக சிம்லயே போட்டு பண்ணுங்க, இல்லனா வந்து தீஞ்சிடும். இப்போ கொஞ்சம் இந்த ஸ்பூன்ல எடுத்துட்டு தண்ணில இப்படி விடுங்க. தண்ணில இருந்து எடுத்து இப்படி உடைச்சிங்கனா இப்படி உடையணும். இப்படி உடையணும், உடையற சவுண்ட் கேக்கும். இந்த பதம் தான் கரெக்டானது. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெய் தடவி இருக்கேன் சுத்தி. அதுல வந்து நம்ம பண்ண அந்த கடலை மிட்டாய போட்டுறலாம். ஸ்பூனை வச்சு இப்படி அழுத்தி விடுங்க. ஸ்பூன்லயே வந்து நெய் தடவிக்கோங்க, அப்பதான் வந்து ஒட்டாது. பாத்திரத்திலையும் நெய் தடவிருக்கேன், ஸ்பூன்லயும் வந்து நான் வந்து நெய் தடவிருக்கேன். அப்பதான் அப்படி வைக்கும் போது அழுத்தும் போது ஒட்டாது. நல்லா நம்மளுக்கு அழகா வந்து அந்த ஷேப் பண்ண முடியும். மாத்திக்கிறேன். பாருங்க, பாத்திரத்துல ஒட்டவே இல்ல நம்ம நெய் சேர்த்ததுனால. இப்போ இது பிளேட்ல மாட்டிட்டு நம்ம கூட இருக்கும்போதே பீஸ் போட்டுடலாம். நமக்கு தேவைனா பீஸ் போட்டு வச்சுக்கலாம். நீங்க வந்து இது இறுகிடுச்சுனா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப கடலை முட்டையை நம்ம டேஸ்ட் கொடுத்துறோம். வாங்க டேஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கடலை முட்டை செஞ்சிருக்காங்க, இத சாப்பிட்டு பார்க்க போறோம். இப்ப யா நல்லா லேசா இருக்கு, உடையுது. சாப்பிட்டு பார்ப்போம் இப்ப எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்டா செஞ்சிருக்காங்க, நீங்கள் செஞ்சு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கு, கடையில இருக்க மாதிரியே இருக்கு. இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.